நிரந்தர தீர்வு இல்லை, அது திருப்பி திருப்பி உண்டாகும். நீங்கள் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இம்பேலன்ஸை சரி பண்ணிருந்தீங்கன்னா தான் கண்டிப்பாக அது திருப்பி வராது. அது மட்டும் இல்லாமல் உணவு முறைகளும் கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கும். சில உடல் பயிற்சிகளும் யோக பயிற்சிகளும் அது கூட சேர்த்து பண்ணும் பொழுது தான் முழுமையான தீர்வு கிடைக்கும். நிச்சயமாக பேக்ட்ராப்பில் வந்து நம்மளுடைய நம்பர்ஸ் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி உங்களோட பேசினாங்கன்னா தீர்வு என்ன அப்படிங்கிறத நீங்களும் கொடுப்பீங்க, என்னென்ன மருந்துகள் சாப்பிட்ணுங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. திருச்சியிலேருந்து அன்னலட்சுமி அப்படிங்கிற நேர் இருக்கிறாங்க நம்ம பார்த்துலாம் டாக்டர். வணக்கம் அன்னலட்சுமி மேம். மேடம் எனக்கு வந்துட்டு நான் கன்சியூவா இருக்கேன் மேடம், இப்போ எனக்கு வந்து 8 மாசம் முடியுது. சரிம்மா. எனக்கு வந்து யூரின் போறப்ப கன்சியூவ் ஆனதுல இருந்து வெள்ளப்படுதல் வந்து லிக்யூடா பட்டுட்டே இருக்கு மேடம், கன்சியூஸா பட்டுட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து யூரின் எரிச்சல் எல்லாம் இருந்துச்சு, ரொம்ப வலி எல்லாம் இருந்துச்சு, இப்ப வலி எல்லாம் கம்மி ஆயிடுச்சு, ஆனா அந்த லிக்யூட் மட்டும் பட்டுட்டே இருக்கு வெள்ளப்படுதல் மட்டும். சரிம்மா. சோ அதுல அரிப்பெல்லாம் எதுவும் இல்ல உங்களுக்கு? இல்ல மேம், இருந்துச்சு என்னுடைய அரிப்பெல்லாம் நிறைய ஜாஸ்தியா இருந்துச்சு, இப்ப அரிப்பெல்லாம் கம்மி ஆயிடுச்சு, ஆனா அந்த வெள்ளப்படுதல் மட்டும் பட்டுட்டே இருக்கு மேடம் கண்டினியூஸா. ஓகேம்மா. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து இயல்பாகவே வந்து ப்ரெக்னென்சி அப்போ வெள்ளைப்படுதல் அதிகமாகும், அது வந்து இயல்பான ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் வந்து உங்களுக்கு அது கூட எரிச்சல் அரிப்பெல்லாம் இருந்திருந்தது அப்படின்னா கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்திருக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் உடம்பு கொஞ்சம் வந்து இயல்பாகவே ரொம்ப ஹீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் இருக்குது. நம்ம ப்ரெக்னென்ட் ஆகும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் மாற்றம் அடைகிறதுனாலேயே நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு செயலாகவே அதிகமான அளவு வெள்ளைப்படும். அதுவும் வந்து அதில் அரிப்பு எதுவும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அப்படி அதை நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கிறதுக்கு வந்து எப்போவுமே இந்த ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அதிகமான அளவு ஆன்டிபயாட்டிக்ஸ்லாம் எதுவுமே நம்ம எடுத்துக்க முடியாது வெள்ளைப்படுதலுக்கு. முக்கியமாக நம்மளுடைய மருத்துவ முறைகளில் வந்து உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த அனலை குறைக்கிற மாதிரியான மருந்துகள் அவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து வெண்பூசணிங்கிறது இந்த வெள்ளைப்படுதலுக்கு ஒரு நல்ல உணவுன்னு சொல்லலாம். வெண்பூசணியை வந்து நீங்கள் நம்ம சாம்பார் பூசணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூசணியை வந்து நம்ம வந்து பருப்போட சேர்த்து பச்சை பயிறு இருக்குங்களா, பச்சை சாப்பிடலாம், பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க. அந்த பருப்போட சேர்த்து அவங்க சமையல் பண்ணி சாப்பிடும் பொழுது கர்ப்பகாலத்தில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். மற்ற காலங்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் அதுக்கான நம்ம வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுத்துக்கணும். இப்போ அவங்க இந்த மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய மருத்துவமனையை தொடர்பு கொண்டாங்க அப்படின்னா இதற்கான கிருத்தம் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும், சுகப்பிரசவ கிருத்தம் அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கிருத்தம் எல்லாம் அவங்க எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அந்த எல்லா பிரச்சனைகளுமே சரியாகி கொஞ்சம் சுகப்பிரசவம் உண்டாகிற மாதிரியான வாய்ப்புகள். இது வந்து வரம்னு சொல்லணும் இல்லையா டாக்டர், சுகப்பிரசவம் ஆகிறது இன்னைக்கு வந்து 100ல் 1 தான் வந்து அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நேரடியாக டாக்டரை பார்த்தாங்கன்னா அதுக்கான நீங்க சொன்ன மாதிரி கிருதமும் எடுத்துக்கிட்டாங்கன்னா யோசிக்கவே வேணாம் நம்மளுக்கு சுகப்பிரசவம் அப்படிங்கறது அவங்களே முடிவு பண்ணிடலாம். அரியலூர்ல இருந்து சுசிலா அப்படிங்கிற நேர் இருக்காங்க பேசலாம். சுசிலா மேம் வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, உங்க கேள்வியை நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா, சுசிலம்மா லைன்ல இருக்கீங்க? மேம் நாங்க அரியலூர்ல இருந்து பேசுறோம் மேம். சரிங்கம்மா, டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க, உங்க கேள்வியை கேளுங்க டாக்டர். வணக்கம்மா சொல்லுங்க. நான் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுங்க மேம். சரிங்க. இல்லைங்க மேம், எனக்கு குழந்தை ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ண புதுசுலயே அந்த வருஷத்துலயே கல்யாணம் ஆகி குழந்தை நின்று குழந்தை இறந்துருச்சுங்க மேம் 8 மாசத்துலயே. சரிங்க சரிங்கம்மா. வேற ஏதாவது பிரச்சனை இருந்ததுங்களா? எதனால குழந்தை இறந்தது? சொல்லுங்க சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்கம்மா. டாக்டர் பார்த்தா நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. சரிம்மா, உங்க வயசு என்னம்மா? 27 ஆகுதுங்க. 27 ஆகுது. டிப்ரெஸ்டா இருக்க வேணாம் சுஷிலாமா, கட்டாயமா தீர்வு இருக்கு, அதுவும் அறுவை சிகிச்சை இல்லாத தீர்வு, நிரந்தர தீர்வு இருக்கு. குளிக்க மாட்டாங்க. சரிம்மா, அதனால டிப்ரெஸ்டாலாம் இருக்க வேணாம், மனசு கவலைப்பட வேணாம், நீங்க புத்துணர்ச்சி ஆகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வை நம்ம டாக்டர் சொல்லுவாங்க, அதனால கேளுங்க. ப்ளீஸ் டிப்ரெஸ்டா இருக்காதிங்க, ரொம்ப ஸ்லோ வாய்ஸ்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கே, அதனால டாக்டர் உங்களுக்கான தீர்வை சொல்லுவாங்க. வேறு கேள்விகள் ஏதாவது இருக்காமா? வேறு கேள்விகள், வேறு பிரச்சனைகள், தைராய்டு அந்த மாதிரி வேறு பிரச்சனைகள் ஏதாவது இருக்காமா? அதெல்லாம் இல்லைங்க மேம், அதெல்லாம் இல்லை. நீர் கட்டி இருக்கு, குழந்தை இன்னும் தங்கல, கட்டாயமா இதற்கான தீர்வை நம்ம டாக்டர் சொல்லுவாங்க. போனை கட் பண்ணிட்டு நீங்க டிவி பாருங்க சரிங்களா? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிசிஓஎஸ்ங்கிறது உடம்பு மட்டும் இல்லை மனசையும் பாதிக்கக்கூடிய ஒரு நோய், நம்ம அடிக்கடி சொல்லுவோம், அதுக்கான ஒரு நல்ல உதாரணம் தான் அவங்க.
பத்து வருஷமா வந்து இதனோட பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க கண்டிப்பா வந்து இந்த பிசிஓஎஸ்னால வந்து குழந்தை இன்மை இருக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மி தான். நம்ம அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 6 மாசத்துலேருந்து 1 வருஷத்துலேயே அவங்களுக்கு வந்து குழந்தைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. இந்த நோயோட ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா அவங்க மைண்டையும் வந்து அது நிறைய வந்து நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் உண்டாக்குற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணும். என்னன்னா நம்ம மூளையில வந்து நம்ம சந்தோஷமா இருந்தா ஒரு சில ஹார்மோன்ஸ் வரும், அதே மாதிரி நம்ம துக்கமா இருந்தா ஒரு சில ஹார்மோன்ஸ் வரும். ஸோ இந்த உடம்புல வந்து அதிகமான அளவு அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஒரு மகிழ்ச்சியா உணரக்கூடிய அந்த ஹார்மோன்ஸோட, அதாவது செரட்டோனின் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்லாம் சொல்லுவோம், ஸோ இதோட அளவு உடம்புல ஆட்டோமேட்டிக்கா கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பிரச்சனைக்கும் அவங்களுக்கு உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ஒரு முழுமையான ட்ரீட்மெண்ட் நம்மளுடைய மருத்துவமனையில் இருக்கு. இங்கே மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்கம்மா, உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு 6 மாசத்துல இந்த நீர்க்கட்டியினால உங்களுடைய குழந்தை பேர் வந்து கண்டிப்பாக வந்து தள்ளி போகாது. ஸோ ஒரு 6 மாசத்துலேருந்து 1 வருஷத்துலேயே வந்து உங்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக வாய்க்கும். நிச்சயமா அரியலூர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். அரியலூர்ல இருந்துதான் நம்மளுக்கு பாண்டிச்சேரி கொஞ்சம் பக்கமா இருக்கும் இல்லையா? பாண்டிச்சேரியில நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம் சுஷீலா அம்மா. திருச்சியிலும் திருச்சியில நம்மளோட விசிட்டிங் டாக்டர்ஸ் வராங்களா? டாக்டர்ஸ் வந்து ஒரு 1 மாசத்துல போவாங்க, பட் அப்போ அது இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. முதல்ல இவங்க அதுக்கு முன்னாடி தொடர்பு கொண்ட, ஏன்னா இது குழந்தை இன்மைங்கிறப்போ 10 வருஷங்கிறப்போ அவங்களுக்கு அது ஒரு கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயமா அவங்க பார்க்கணும். ஸோ ஏன்னா இந்த நோய்க்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து ஃபெயிலியரா இருக்கிறதுக்கான காரணம் சரியான முறையில அவங்களுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாததுனாலதான். ஸோ அது அவங்களை என்ன ஆயிடும் அப்படின்னா அவங்களுடைய மனசுல வந்து எப்பவுமே இது இல்லாமலே போயிடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ஸ் வந்து கிரியேட் ஆயிரும். இந்த நோய் வந்து உடம்புல இருந்து மனசுக்கு போயிடுச்சு. ஸோ நம்ம ரொம்ப நாளையில நோயில இருந்தாங்கன்னா அந்த நோய் வந்து மனசுக்கு போயிடுன்னு சொல்லுவாங்களா? ஸோ முதல்ல அவங்களுக்கு முழுமையா ரெண்டையுமே தீர்க்கணும். நிச்சயமா அவங்களுக்கான தீர்வு கட்டாயமா இருக்கு. ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ரேவதி அப்படிங்கிற நேயர் இருக்காங்க, பேசிடலாம். ரேவதிமா வணக்கம், உங்க கேள்வியை நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். ரேவதி மேடம் லைன்ல இருக்கீங்க? ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மா, குட் மார்னிங். டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க, உங்க கேள்வியை கேளுங்கம்மா. ஹலோ, நான் குழந்தை பிறந்து 3 மாசம் ஆகுது எனக்கு. சரிங்க. 2 மாசம் மட்டும் ப்ளீடிங் போச்சு, 3வது மாசம் போகல. குழந்தை பிறந்து 3 மாதம் தான் ஆகுதுங்களா? ஆமா. ஓகேம்மா, 2 மாசம் ப்ளீடிங் தொடர்ந்து இருந்துச்சுங்களா இல்ல அப்பப்போ அஞ்சு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா போய் நின்றுச்சு? இப்போ நீங்க ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நடந்து நடந்து போச்சு. இப்ப ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்களாம்மா? குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஆ, பால் குடுக்குறேன். பால் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து பீரியட்ஸ் ஆகாதுமா, அது இயல்பான விஷயம்தான். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் சத்தான ஆகாரங்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இயல்பாகவே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பெண்கள் வந்து குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் பால் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த கருமுட்டையோட வளர்ச்சி இருக்காது. ஏன்னா அடுத்த குழந்தைய நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போடணுங்கிறதுக்காக இயற்கையே உண்டாக்குன ஒரு கான்ட்ராசெப்டிவ் மெத்தட் தான் இந்த பால் ஊட்டுறதுங்கிறது. பால் ஊட்டுற காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பீரியட்ஸ் ஏற்படாதுமா. இது வந்து ஒரு நோய்க்கான அறிகுறியெல்லாம் இல்லை. நீங்கள் இது இயல்பான ஒரு விஷயந்தான். ஒரு 6 மாசத்துக்கு அப்புறமா தான் உங்களுக்கு இது பீரியட்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் இப்போ சத்தான ஆகாரம், பால் அதிகமாக ஊறக்கூடிய அந்த மாதிரியான ஆகாரங்கள் மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க. அதே மாதிரி இது வந்து இயல்பான ஒரு விஷயந்தான், இதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நிச்சயமாக பயப்பட வேண்டாம். சொல்லுங்கம்மா, தொடர்ந்து பால் சுரப்பெல்லாம் உங்களுக்கு இயல்பாக இருக்கா? ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பால் சுரப்பெல்லாம் வந்து இயல்பாக இருக்கா, தேவையான அளவு இருக்கா? மருத்துவமனை தொடர்பு கொண்டீங்கன்னா ஒரு சில மருந்துகள் கொடுப்பாங்க. எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த புண்ணு வந்து முழுமையாக ஆறும். ஏன்னா கர்ப்பப்பையில் இருந்து அந்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே என்னாகும் அப்படின்னா அந்த கர்ப்பப்பை வாய் கொஞ்சம் புண்ணாக இருக்கும், அந்த குழந்தை பேரை தொடர்ந்து அந்த பாதை வந்து கொஞ்சம் புண்ணாக இருக்கும். அது முழுமையாக வந்து சரியாகலைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளைப்படுதல் இருக்கும். ஆனால் வந்து பீரியட்ஸ் ஆகலைங்கிறது வந்து இயல்பான ஒரு விஷயந்தான். இந்த வெள்ளைப்படுதலுக்கு வேணால் நீங்கள் வந்து நம்மளுடைய மருத்துவமனை தொடர்பு கொண்டீங்கன்னா ஒரு பவுடர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த பவுடரை வச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வெள்ளைப்படுதலோட இதுவும் கம்மியாயிடும். நிச்சயமா ரேவதி மேடம், பேக்ட்ராப்ல நம்பர்ஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்கம்மா. பேக்ட்ராப்ல நம்பர் இருக்கு, கொடம்பாக்கம் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஜம்மு காஷ்மீர்ல இருக்கும் பயப்பட வேண்டாம், நிச்சயமா கொரியர்ல உங்களுக்கான மருந்து வரும். அதுக்கு முன்னாடி டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க. கன்சல்ட் பண்ணிட்டு எப்படி என்ன சொல்றாங்கிறத கேட்டுட்டு அது பிரகாரம் நடந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா தீர்வு இருக்கு. இது ஒரு பயம் இருக்கதான் செய்யும்.
பெண்களுக்கு அந்த விழிப்புணர்வு இன்னும் அவங்க அவ்வளவு தூரத்துல இருக்கிறதுனால கூட ஒரு பயம் இருக்கலாம், சுத்தி நம்மளுடைய ஆட்கள் இல்லங்கிற ஒரு பயமே இருக்கும். ஏன்னா இப்ப சுசிலா மேடம் அவ்வளவு மன உளைச்சலோட பேசினாங்க, நீங்க 6 மந்த்ஸ்ல இருந்து 1 இயர்ல தீர்வு அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா அவங்க டிவி பாத்துட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க. டாக்டர், கல்லீரல் பத்தி நம்ம பேச வரும்போதெல்லாம் காலர்ஸ் வந்துடுறாங்க. கல்லீரலை எப்படி பலப்படுத்துறது, அதனுடைய செயல்பாடுகளை எப்படி அதிகப்படுத்துறது, அதுக்கான டிப்ஸ் சொல்லுங்க டாக்டர். முக்கியமா கல்லீரலை வந்து அதிக, அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த பிஜிஓஎஸ் ஆகட்டும், அதே மாதிரி கர்ப்பப்பை கட்டியா இருக்கட்டும், இது இல்லாம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா இம்பாலன்ஸுக்கும் நான் வந்து கல்லீரலும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லிட்டே இருக்கேன். பட் ஆனா நீங்க போய் நீங்க கல்லீரல்ல டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே நார்மலா தான் இருக்கு டாக்டர். என்ன நீங்க கல்லீரல்ல வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, இந்த பிரச்சனைகள் தெரியறதுக்கு முன்னாடியே வந்து அங்க தொடங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஏன்னா நான் சொன்ன மாதிரி கல்லீரல் வந்து நம்ம உடம்புல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் மாதிரி நிறைய ஒரு 200க்கு மேல அதோட முக்கியமான வேலைகள்லாம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். முக்கியமா நம்ம உடம்புல வந்து இதோட சிம்டம்ஸ் வந்து ஏர்லியரா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகும், அதாவது கெட்ட கொழுப்புங்கிற அந்த எல்டிஎல்ங்கிறது அதிகமாகும், நல்ல கொழுப்புங்கிற ஹெச்டிஎல்லாம் வந்து கம்மியாகும், ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து அதிகமாகும். அதே மாதிரி வந்து நம்மளுடைய டைஜஷனில் சில பிரச்சனைகள் வரும், நம்மளுடைய அதாவது சர்க்கரையோட அளவில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் வரும், ஸ்கின்ல ஒரு சில இடங்கள்ல அலர்ஜி, இந்த மாதிரி விஷயங்களும் இதெல்லாம் நம்ம ரொம்ப சாதாரண விஷயம் நம்ம நினைச்சுப்போம். நம்ம இதெல்லாம் வந்து ஒரு சிம்டமா ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிருக்கும் அதனால அலர்ஜி உண்டாயிருக்கும், சரியா சாப்பிட்டுருக்க மாட்டோம் அதனால நமக்கு வந்து அந்த சுகர் வந்து ஃபிளக்சுவேட் ஆகும். சில சமயங்கள்ல என்ன நினைச்சுப்பாங்கன்னா, பசியே காலையில இருந்து பசியே இருக்காது அவங்களுக்கு, சாயங்காலம் ஆரம்பிக்கும் பொழுது தொடர்ந்து நிறைய சாப்பிட ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க. இது வந்து அவங்க ஃப்ரீயா இருக்கும்போது தான் சாப்பிட்றாங்கன்னு நினைப்பாங்க, ஆனா அவங்களுடைய கல்லீரலோட செயல்திறன் அங்க குறைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் முதல்ல தெரியும் பொழுதே அந்த கல்லீரலை வந்து பலப்படுத்தக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, எது உடம்புல தேவையோ அது மட்டும்தான் உடம்புல இருக்கும், எது உடம்புல தேவையிலையோ அந்த தேவையில்லாத விஷயங்களை இங்க நம்மளுடைய ஆபீசர் வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நமக்கு நெல்லிக்காய் வந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். அது மட்டும் இல்லாம கரிசாலை, சதாவரி, இது சேர்ந்த மருந்துகள் நம்மளுடைய ஸ்ரீகேர் சிறப்பில் வந்து இந்த மருந்துகள் தான் சேர்ந்துருக்கு. ஸோ இந்த நெல்லிக்காய்ங்கிறது வந்து முக்கியமாக வந்து நம்மளுடைய கல்லீரலுக்கு வந்து ஒரு நல்ல மருந்துன்னே சொல்லலாம். டெய்லி ஒரு நெல்லிக்கனி எடுத்துக்கணும் நம்ம முன்னோர்கள் சொன்னதுக்கான அர்த்தம் இதுதான் அப்படின்னு அதுக்கு வந்து அதியமான் கொடுத்த அந்த விஷயம் வந்து அப்போவே சொல்லிட்டாங்க, இந்த நெல்லிக்காயில எல்லாமே இருக்கு அப்படின்னு. சென்னையிலேருந்து சுதாங்கிற நேயர் இருக்காங்க, தொடர்ந்து நம்ம கல்லீரல் பற்றி பேசலாம் டாக்டர். சுதா மேடம் வணக்கம், உங்களுடைய கேள்வியை நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். சுதா மேடம் தொடர்புல இருக்கீங்க, பேசலாமா? ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், நான் சென்னையில இருந்து பேசுறேன். உங்க கேள்வி கேட்கலாமா, டாக்டர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் சுதா, சொல்லுங்க. உங்களோட சுதாமா நீங்க பேசுறது கேக்குது. ஏஜ் 43 ஆகுது. சரி, ஃபைப்ராய்ட்ஸ் ஒருத்தர வந்து ஃபைப்ராய்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணாங்க. சரிங்க, இப்ப அகைன் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கு. ஆனா இப்ப எனக்கு 1 மந்த் பிஃபோர் என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா, யூரினரி இன்ஃபெக்ஷன், ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி இருந்தது. அதுக்கு டேப்லெட் இது எடுத்திருந்தேன், மெடிசின்ஸ். அதுக்கப்புறம் யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்தது. அதுக்கு வந்து போய் பார்த்தேன்னா, அவங்க ஸ்கேன் எடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, யூட்ரஸ்ல இருக்கிற ஃபைப்ராய்டு வந்து அந்த யூரினரி பிளாடருக்கு வர டியூப் அழுத்துறது, அதனால உங்களுக்கு இந்த இது இருக்கு, நீங்க யூட்ரஸ் இமிடியேட்டா ரிமூவ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா கிட்னி அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன ஆபரேஷன் தான் இதுவா இருக்கு சொல்யூஷனா? இல்ல இப்ப என்ன சைஸ்ல இருக்கு உங்களுக்கு அந்த கர்ப்பப்பை கட்டி? ஹலோ, ஓகே, உங்க கர்ப்பப்பை 4 சென்டிமீட்டர். ஓ சரிங்க சரிங்க. சனேகமா உங்களோட முன்னாடி 6 சென்டிமீட்டர் இருந்தபோதுதான் ரிமூவ் பண்ணாங்க. சரிம்மா, முக்கியமா வந்து நீங்க சொன்ன மாதிரி தான், நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தான், கர்ப்பப்பை கட்டி வந்து கர்ப்பப்பையில பிரச்சனை இல்ல, அதை எடுத்துறீங்கனாலும் திருப்பி திருப்பி வர்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கீழே இருக்கு, அதாவது நம்மளுடைய அதாவது யூரினரி பிளாடர்ல இருந்து வரக்கூடிய அந்த யூரித்ராக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு இருக்கு. அதனாலதான் வந்து அதை போய் அழுத்தும் பொழுது யூரின் வந்து அதிகமாக தேக்கமடைகிறதோ இல்லை அதிகமாக வெளியேறதுனாலே வந்து அவங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக வருது. முதல்ல உங்களை பரிசோதனை பண்ண பார்க்கணுமா, உங்களுடைய வயிற்றில் அது எந்த இடத்துல பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது, உடம்புல மற்ற விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுடைய கல்லீரலோட செயல்திறன் எப்படி இருக்குது, வளர்ச்சிதை மாற்றம் எப்படி இருக்குது, உங்களுடைய உடல் பருமன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அதற்கேனா நம்ம வந்து ஒரு 3 மாதத்துலேயே ஓரளவு நம்ம குறையிற மாதிரியான மருந்துகள் கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கட்டியோட அளவு சுருங்குச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சிறுநீர் பாதையை போய் அதை அடைக்காது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்து அறுவை சிகிச்சை தேவை இருக்காது உங்களுக்கு.
நிச்சயமா அறுவை சிகிச்சை இல்லாத நிரந்தர குணம் கிடைக்குமா டாக்டர்? ஏன்னா ஃபைப்ராய்டு ஏற்கனவே ஒன்று ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ரிமூவ் பண்ணியிருக்காங்க, அது நம்ம சொன்ன மாதிரி தான் திருப்பி வந்துட்டே இருக்கு. ஒன்று இப்போ என்ன ஒரே ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து அந்த பிளாடருக்கு முன்னாடி வந்து அது இருக்கு. ஸோ அதனால வந்து அடிக்கடி அந்த யூரின் வந்து அங்கே ஸ்டாக்னேட் ஆயிடுது, தங்கிடுது. தங்கிடுது அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான, ஸோ முதல்ல அவங்கள வந்து முழுமையாக பரிசோதனை பண்ண வேண்டியது இருக்கும். பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதற்கான தீர்வை நம்ம கொடுக்க முடியும். நிச்சயமா அவங்களுக்கான தீர்வு இருக்கு. பேக்ட்ராப்ல நம்ம நம்பர்ஸ் இருக்கு, தொடர்பு கொண்டு பேசலாம். வேலூர்ல இருந்து சங்கீதா அப்படிங்கிற நேயர் இருக்காங்க, பேசலாம் டாக்டர். சங்கீதா மேடம் வணக்கம், உங்களுடைய கேள்வி சுருக்கமா நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா, தொடர்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம்மா மேடம். ஆக்சுவலா எனக்கு வந்து 36 ஏஜ் ஆகுது மேடம். சரிங்க. ஹலோ, தொடர்ந்து பேசலாமா? கேட்டுட்டு இருக்காங்க டாக்டர். ஓகே மேடம். ஆக்சுவலா ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து டிப்ரெஷனுக்காக நான் ஒரு மெடிசன் எடுத்துட்டுருக்கிறேன் மேடம். சரிங்க. அஸ்பெஷியல் கம்பல்சன் டிசார்டர்ஸ் இருக்கு மேடம். ஸ்டாலஃபோம் அப்படின்ற டேப்லெட் வந்து எடுத்துட்டுருக்கிறேன் மேடம், என்என்சி. சரிங்க. ஆக்சுவலா மேடம் எனக்கு அந்த பிறப்புறுப்பு கிட்ட வந்து ஒரு மாதிரி நம்ம இன்ட்ரோஸ் இருக்கிறப்ப ஒரு சென்சேஷன் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்கு மேம். ப்ரொலாங்கா. சரிங்க. சைக்காட்ரிஸ்ட வந்து ஆக்சுவலா நான் பார்க்க சைக்காட்ரிஸ்ட் வந்து 2 இயர்ஸ் பேக் நான் விசாரிச்சும் போது அது படிப்படியா குறைஞ்சிடும், ஏன்னா நீங்க ஒரு நல்ல ஒரு கைனகாலஜியை பாருங்க அப்படின்னாங்க. நாங்க பார்த்தோம் மேடம், ஆனாலும் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு இரிட்டபிள் சென்சேஷன் வந்து இருந்துட்டே இருக்கு மேம். அதுக்கான எதனா எக்ஸ்பிளைன்ஸ் கொடுக்க முடியுங்களா? நிச்சயமா பிறப்புறுப்புல இரிட்டேட்டபிள் சென்சேஷன் இருந்துட்டே இருக்குன்னு சொல்றாங்க. நிச்சயமா உங்களுடைய கேள்விக்கான பதில் இருக்கமா, நீங்க போன் கட் பண்ணிட்டு டிவியை பாருங்க. டிப்ரெஷனுக்காக டேப்லெட் சாப்பிட்ருக்காங்க. ஆமாம், 3 இயர்ஸாக சாப்பிட்ருக்காங்க. சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கேட்டதுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும், கைனகாலஜிஸ்டை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இப்போ இதுக்கு தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கதவை அடைக்கிறோம் அப்படின்னா, ஒரு தடவை திருப்பி போய் ஒரு தடவை செக் பண்ணோம் அப்படின்னா ஓகே நம்ம கரெக்டாக தான் அடைச்சிருக்கோமா, கதவை அடைச்சிருக்கோமான்னு பார்க்குறோம். பட் ஆனால் இதே இந்த நோயாளிகள் என்ன பண்ணுவாங்க, திருப்பி திருப்பி அதை போய் பார்ப்பாங்க. அந்த சந்தேகத்தோட கரெக்டாக தான் கதவை பூட்டியிருக்கோமா, இது அதே மாதிரி ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதற்கான ஒரு மருந்துகள் அவங்க கொடுக்கும்போது மூளையிலேருந்து சுரக்கக்கூடிய அந்த விஷயத்த அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான செரட்டோனின் செலக்டிவ் ரீஅப்டேக் அந்த மாதிரியான மருந்துகள் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனில் உடம்பு முழுக்கவே வந்து அவங்களுக்கு அந்த சென்சேஷனோட அளவு கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். பட் இதுக்கான மருந்துகள் நம்மளுடைய மருத்துவமனை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா மானசா கேப்சூல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது கூட நம்மளுடைய அதாவது இதில் யோக பயிற்சிகளுக்கான வந்து டிவிடியும் அதுக்கான புக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் வந்து பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா, ஏன்னா இது வந்து இந்த இது மருந்தையே நீங்கள் நிறுத்திடலாம். பிறப்புறுப்புல இரிட்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குமா டாக்டர்? ஆமா, அதிகப்படியான ஒரு உணர்ச்சி இருக்கும், அது ஒரு இரிட்டேஷன் சொல்ல முடியாது, அந்த உணர்ச்சி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும், அது உங்களுக்கு இரிட்டேட்டிங்கா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சோ இந்த நோய் வந்து அந்த நோயோட அளவை நம்ம கம்மி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த பிரச்சனைகள் வந்து வராது. நிச்சயமா டாக்டர், இன்னைக்கும் வந்து நேர்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் ரொம்பவே அழகா பதில் சொன்னீங்க. கல்லீரலுக்கும் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னீங்க. ஒரு 10 செகண்ட்ஸ்ல உங்களால ஒரு டிப்ஸ் கொடுக்க முடியுமா, டெய்லி என்ன சாப்பிட்டாக்க கல்லீரலை பலப்படுத்தலாம் அப்படின்னு? டெய்லி என்ன சாப்பிடக்கூடாதுன்னு முதல்ல நமக்கு ஓகே, அதிகமான அளவு ஆன்டிபயோட்டிக்ஸோ அதே மாதிரி பெஸ்டிசைட் போடக்கூடிய அந்த ஃபுட்டோ எடுத்துக்க கூடாது. பிளாஸ்டிக்ஸ் நிறைய யூஸ் பண்ண வேண்டாம். நம்மளுடைய இயற்கையா இருக்கக்கூடிய நம்மளுடைய கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது எல்லாமே நம்மளுடைய கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். கடுக்காய் பத்தி சொன்னாங்க மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக கல்லீரலை பலப்படுத்திக்க முடியும். சோ முக்கியமா தவிர்க்க வேண்டியது வந்து அதிகமான அளவு இனிப்பு, அதே மாதிரி ப்ரிசர்வ்ட் ஃபுட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம தவிர்க்கணும். ஸ்ட்ரெஸ், ஸோ இந்த விஷயத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா அதற்கான உணவுகளை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னாலே கண்டிப்பாக கல்லீரலை வந்து பலப்படுத்தவும் முடியும். நேர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நிறைய நன்றிகள் உங்களுக்கு சொல்லணும் டாக்டர். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கீங்க, நன்றி டாக்டர். வணக்கம். நன்றி நேயர்களே.